நீ வேணா உள்ள வா டோப்பமண்டா நான் வர மாட்டேன் இருக்கு வர மாட்டா அதெல்லாம் அப்படிதான் எனக்கு இங்க வேலை இருக்கு ஷூ வெளி வரியா இல்லையா எதற்கு டோப்பமண்டா இப்படி நெட்டமாவை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய் யார் என்னோட மண்டக்க சைமா அம்மா ரெண்டு பேர் உள்ள இருந்து என்ன பண்றீங்க ஏ மீன் பிடிக்கும் சே ஒரு பாத்ரூம்ல ரெண்டு பேர் இருக்கல அறிவு இருக்கா கதவ தோற நெட்டச்சி எதுக்கு இப்படி தட்டிக்கிட்டே நிக்கிறியா சும்மா இருங்க இதென்ன கொண்டக்க சைஜா கடவுளே இந்த பயண பாத்ரூம்ல மூணு பேர் அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க முதல்ல கதவை திறந்து தொலைங்க டோப்பமண்ட கதவை திறந்து தான் இருக்கு சாத்தி தான் வச்சிருக்கேன் வா உள்ள சி இவ்ளோலே மூணு பேர் என்ன வேற கூப்பிடியா யோ மனுஷன் உள்ள போக முடியுமா உள்ள போய் பாத்ரூம் என்னதான் பண்ணியால்வே நீ சாத்தி இருக்க கதவை இவ்ளோ நேரம் தட்டிட்டு நின்னே ஆமா திறந்து தான் கிடக்கு உள்ள போய் பாத்ரூம் என்ன நடக்கீங்க துணி துவைக்கவும் பார்த்தா தெரியல இதுக்கு தான் மூணு பேர் உள்ள உட்கார்ந்து கிடக்கீங்க உள்ள तो कोंडा कसाई ये देखने नहीं मुझे डर का याने के वेरी पौर एडिकिडे उल्ला प्यास लाने वाले ऐने वाने के वेरी पौर एडिकिडे अनल उल्ला वंदा प्यास हुआ भात्र मुझे प्याच वो डीजर किलो मंडा कसाई कोंडा कसाई ये नेटे जी वाने कुछ मत आरी वर का ही लिया यार डॉपा मेरा बढ़िया का फिन्ने मून वेर कुटी जी तो उल्ला कांदर के आरी वर का ही लिया वाने आदला एंगल की इरके ये लार इंदु भात्र मुझे अंदर वंदा पौंडी इरके ये तो क्लोन ये लार आक्रमी पपंडी ना मत वेरी पावे ஏ அந்த அது சும்மா தான இருக்க அளவு உட்காரு நாங்க துணி துவைச்சிட்டு இருக்கோம் சே அது எப்படி போக முடியும் டோப்பமண்டே பாத்ரூம் தான் ரூம் மாதிரி பெருசா இருக்குல நாங்க பாட்டு கணிக்க நீ போயா ஐயோ முட்டாள் முட்டாள் நீங்க மூணு பேரில உட்கார்ந்திருந்தா எப்படி போக முடியும் இது என்ன அந்த போல வீடு நினைச்சியோ ஓ இஷ்டத்துக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு துணி துவைச்சிட்டு கிடக்க இது அந்த ராணியக்கா வீடு வீட்ல போய் துவைச்சிடலாம்னு வைக்க வேண்டியதனே இப்போ என்ன பயணம் துவைக்க வேண்டிய கிடக்கு டோப்பமண்டே நிறைய துணி சேந்திரும்ல ஏ மகா அவள யூனிஃபார்மையும் கழட்டி போட்டு வச்சிருக்கா அதுதான் உட்கார்ந்து துவைச்சிட்டு இருக்க அவசரமா ரெண்டே நிமிஷத்துல இப்ப துவைச்சிட்டு வெளிய வரணும் ராணிக்கா என்கிட்ட என்ன சொல்லிருக்கா தெரியுமா இந்த வீட்டுக்குள்ள குப்பை குப்பை போடாம சுத்தமா வச்சுக்கிடணும் பாத்துக்கிடணும்னு என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காவ இந்த பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு இந்த துணியை துவைப்பியா அள்ளி தூர எறிவே தெரியாது ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இந்த பாத்ரூம் கிளீன் ஆகணும் நான் என்ன சொத்த நேரத்துக்கு வந்து பார்க்க வருவேன் ஷேய் பெரிய தலைவலி எல்லாம் இருக்கு டோப்பமண்ட ரொம்ப பொங்காத அப்படியே துவைச்சு முடிச்சிட்டு நாங்களே எழும்பி வெளியே தான் போவோம் அங்கேயே இருக்க மாட்டோம் இவன் என்ன பண்ணிருக்கா துணி பத்தி சிரிச்சிட்டே இருக்கலையா நான் மகிழ்ச்சியோடு துணி துவைத்துக் கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சி மனசுக்குல இருந்து பத்தாதாக்கும் எப்ப பார்த்தாலும் அந்த பல்ல ஈன்னு இழுச்சிட்டே இரு ரெண்டு நிமிஷத்துல வெளிய வரணும் நான் பாத்ரூம் போண்டிருக்கு போங்க டோப்பமண்டே நாங்க சீக்கிரத்தில் வர முயற்சி செய்கிறோம் ஆமா முயற்சி இல்லனா தெரிஞ்சது பத்தாது துவைச்சிட்டு வெளிய வரணும் இப்ப துவைச்சி முடிச்சா வெளிய போக போறோம் டோப்பமண்டே என்ன பிச்சு பிச்சியா நெட்டமா நீ துணி துவை டோப்பமண்டே எப்பொழுதும் இப்படிதான் பேசுவார் ஆமா மண்டகசாய் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ சீக்கிரமா துவை போவும் துணி துவைக்கணும் காய போடணும் நேரமா செடி அடி நேரமா செடி அடிச்சு துவைக்கணும் அழுக்கு போகணும் சோப்பை போடடி நீ சோப்பை போடடி டோப்பமண்டை வந்தால அடித்து தூரத்தாலும் சோப்பை போடடி நீ சோப்பை போடடி பட்டு என் புட்டு என்னோட லட்டு ஏங்க நீங்களே இங்க வந்துட்டீங்களா நான் உங்களை இப்பதான் பாக்குறேன் இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க அது என் பொண்டாட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தேன் இப்பதான் அவ எழுந்து போனாலும் அதனால நான் இங்க வந்துட்டே பட்டு அப்படியா அப்ப இனி இங்கேயே இருந்துருங்க நீங்க இங்க இருந்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஆள் இல்லாத அனாத மாதிரி இந்த வீட்டுல இருக்க வேண்டியிருக்குங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போலான்னு இருந்தேன் நீங்க இருக்கிறதுனால தான் உன் கூட ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போலாமேனு இங்க வந்துட்டேன் எனக்கும் இங்க ஏதாவது தோட்ட வேலை அந்த வேலைன்னு போட்டு தந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல டிரைவர் வேலை இருந்தா கூட பரவாயில்ல நான் அழகா கார் ஓட்டுவேன் எப்படியாவது அந்த ராணியம்மாட்ட கேட்டு இந்த வீட்டுல ஒரு வேலை வாங்கிடணும் ஏங்க திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டுமா இல்ல வேண்டாம் சரோஜா ஏங்க எதுக்கு அந்த மூதேவி பேர் சொல்றீங்க அவளா ஒரு மனுஷினு அவள பத்தி என்கிட்டயே பேசுறீங்க பாருங்க அவ என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்க மூஞ்ச உடைச்சிருவேன் நீங்க எதுக்கு பயப்படாதங்க சரோஜா நான் இல்ல நீங்க வேறதாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அவ கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க
ஐயோ நான் போறேன் எனக்கு பயமா இருக்கு ஓடறியா தொப்பி மண்டத வாரே இவர் எதுக்கு இப்படி ஓடுறாரு பிசாச பார்த்த மாதிரி நான் தானே இருக்கேன் சந்தோஷமா பேச வேண்டியதானே என்ன எப்பவுமே தேவதைய பாக்குற மாதிரி பாப்பாரு இன்னைக்கு அப்படி பயந்து போறாரு சரி அவர்கிட்ட அப்புறமா பேசலாம் இப்போ நம்ம வேலைய பாப்போம் அடிச்சதுல உங்க கண்ணெல்லாம் வீங்கி போச்சு பாரு இங்க பாரு டாப்பா மண்டை நான் உன்னை அடி பீத்து விடுவேன் என் மகள் சிறுவில்ல என்னோட அடி அவள் மேல் விழுந்தது நீ அவ்வளவுதான் பின்ன உன் முகம் நீ கிறுக்குன்னு சொல்லியா நான் ஒரு பாரு பார்த்தா என் பாருக்கு மேல நிக்க முடியாது யாரும் என்ன வார்த்தை பேசியா நான் எவ்வளவு அறிவுபூர்வமா கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் இந்த டாப்பா மண்டை உனக்கு ஞாபகம் இல்லையோ பேய் பிடிச்சிட்டு போ நீ போட்டு வெளு வெளு வெளுத்தல ஐயோ ஆமால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டனோ நாளைக்கு பூ அது ஒண்ணல சும்மா சின்னதா கோவா வந்துட்டு பூ நீ அடிக்க மாட்டே நீ அறிவுபூர்வமா பண்ணிருக்கானே அந்த ராணி கக்காவள கொஞ்சம் ஆசி விடுவாவே அப்புறம் நம்ம இந்த வீட்ல இருக்க முடியாது அந்த தண்ணில தான் விழுந்து கிடக்கணும் அதுக்கு தான் பூ போங்க என்கிட்ட பேசாதீங்க நீங்க என்னைய அடிச்சிட்டீயே அது ஒண்ணல பூ விளையாட்டாச்சும் ரெண்டு தட்டு தான் தட்டணும் மனசுல எதையும் வச்சிக்கிடாத பூ போங்க நான் உங்களை பேரவ பாத்துக்கிறேன் ஐயோ இந்த பேய் மனசுல இதையா வச்சிட்டு என்ன இத பண்ணிருமோ இல்ல இல்ல அவளுக்கு பேய் பேட்டு இருந்தாலும் அவ சொல்லிட்டு போறது பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கு இங்க பார் மண்டக்கசாயா உன் மாமா என்ன என்னையில இருந்து என் பக்கத்துல வர கூடாது அவ என் பக்கத்துல வராம பாத்துக்கிட வேண்டியது உன் பொறுப்பு தான் இல்லன்னு வெச்சுக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அவகிட்ட ஒரு நாள் தனியா மாட்டி பாரு உன்னி என்ன பண்ணுவானே அவளுக்கே தெரியாது டோப்ப மண்ட கொண்டக்கசாயத்தை பார்த்து உனக்கு பயம் தானே இருக்கு நீ அவளை தமிழர்ல முக்கி காயப்பட போறப்பல்க அவ உன்னியே கணத்துக்குள்ள முக்கி காயப்பட்டு விடுவா பாத்துக்க கொஞ்சம் ஓவரா தான் பேட் பண்ணு அந்த வீணா போனோ மேல இருந்து கோவத்துல இந்த புள்ளைய பிடிச்சு அடிச்சிட்டு மல்கே
என் புருஷ எங்க இருக்கான்னு தெரியல, அவனை திப்பிட்டு மிதிக்கணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த துணி மாலை எடுத்துக்கொண்டு தூரப்படுங்க. ராணிக்க பார்த்தவன இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்க முடியாது. என்னங்க சத்தம்?